Hi friends, this is Guts Tailor channel. Our channel. If you are subscribed, now and then, click the red color symbol. Press the subscribe button. Click the bell symbol. Press the all button. Click the bell button. Now, I am going to show you one video. You will get notification. Now, our video. We are talking about our school uniform. ரெண்டு வருஷமா ஸ்கூல் இல்லாததுனால நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி கோட்டெல்லாம் வந்து வேஸ்ட்டாக இருக்கும், சைஸ் வந்து சின்னதாக போயிருக்கும், நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு கோட்டு எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டு கோட்டை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரியூஸ் ஐடியா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெண்டு கோட்டு வச்சுமே ரெண்டு சூப்பரான ரியூஸ் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோட்டு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கோட்டு எடுத்துக்கிறேன். இந்த கோட்டை வந்து அப்படியே நான் வந்து பட்டன்லாம் போட்டபடியே நான் வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிறேன். ரெண்டாக மடிச்சுட்டு கோட்டில் வந்து முன்கழுத்து வந்து இந்த இடத்துல வருது. ஸோ இது வரைக்குமே நாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் தையல் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நம்ம வந்து வரைஞ்சி விட்டுடலாம். லைட்டாக கழுத்துக்கு இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கையில் இருக்கக்கூடிய தையலை வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த இடத்துல வந்து இந்த கழுத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். முன் கழுத்து பின் கழுத்து ரெண்டுத்தையும் நான் வந்து ஒரே அளவாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ முன்பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பட்டன் இருக்குது. ஸோ வந்து மேலே இவ்வளோ கிளாத் இருக்குது, அதனால் பட்டனுக்கு கரெக்டாக கீழே வர மாதிரி லைட்டாக வந்து முன்கழுத்தை வந்து குடைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்பக்கம் தையல் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து உள்ளுக்குள்ளே இப்படி வந்துட்டு தையல் போடணும். ஏன்னா இது வந்து உடம்பு சைஸ் வந்து பெருசாக இருக்கும், அதனால் இந்த அக்கிள்லேருந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்படியே வந்து திரும்பி உள்ளுக்குள்ளே வந்துட்டு தையலை வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும். வரைஞ்சி காட்டிடுறேன் பாருங்கள். இந்த ட்ரெஸ்க்கு வந்து கழுத்துக்கு வந்து பீஸ் கொடுத்துக்கலாம். பட்டன் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். கழுத்துக்கு பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். பட்டனுக்கு அப்படியே வந்து கேப் விட்டுடலாம். கேப் விட்டுட்டு திரும்பவும் இதை மடித்து இந்த பட்டனுக்கு இந்த சைடும் கொடுத்துடலாம். சென்டரில் வந்து பட்டன் வரணும், ரெண்டு சைடும் வந்து லேஸ் வர மாதிரி கொடுத்துடலாம். இப்போ கழுத்துக்கு வந்து நான் வந்து பீஸ் ஏற்றுறேன், பைப்பிங் கொடுக்கல, பீஸ் ஏற்றுறேன். ஏன்னா வந்து இந்த கலரில் நம்மக்கிட்ட கிளாத்து இருக்காது, ரெடிமேடாக வரக்கூடிய கோட்டு, அதனால் நான் வந்து வேறு கலர் தான் கொடுக்குறேன். இதை வந்து நான் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு மடித்து வச்சு தையல் போட்டுருவேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த பீஸ் வர்ற இடத்த இந்த மாதிரி பிசுரை வந்து உள்ளே கொடுத்துட்டு திரும்பவும் இந்த கிளாத்தை நாம் இந்த பிசுறு தெரியாமல் இதில் மேலே இப்படி மடித்து திரும்பவும் இந்த பிசுறு உள்ளே தெரியாமல் உள்ளே வச்சு கொடுத்துடணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து மடிச்சிடணும். நம்ம கொடுத்துருக்க பீஸ் வந்து வெளில தெரியக்கூடாது, வெளில தெரியாத அளவுக்கு வந்து தையல் போடணும்.
இப்போ பரட்டிட்டு இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் இது பத்துங்கிறனால இந்த அளவுக்கு ஆம்கோல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து தையல் போட்டுட்டு இதுலேருந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி கொண்டாந்து விட்டுடலாம். இது பக்கத்துல ரெண்டாவது தையல் போட்டுக்கிறேன். இந்த தையலோட ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் இந்த சைடும் வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த சைடு போடும்போது இதில் ஆம்கோல் எவ்வளோ விட்டுருக்கோன்னு பார்த்துட்டு போடுறது நல்லது. ரெண்டாவது தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக போகிற ஒரு கோட்டில் எவ்வளோ அழகாக வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியாச்சுன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கு வந்து நமக்கு வந்து ரெடிமேடில் எடுத்த மாதிரி தான் இருக்கே தவிர நம்ம அந்த கோட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரியே தெரியல. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கோட்டை வந்து வேஸ்ட்டாகாமல் இந்த மாதிரி தைச்சி உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாத புது கோட்டு, ஸ்கூல் வந்து சரியாக இல்லாததுனால நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. செகண்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்னொரு கோட் எடுத்துருக்கிறேன். இந்த கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல்லேருந்து நம்ம இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம மேலே கட் பண்ணோம் இல்லையா, இந்த கிளாத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த ஷோல்டர் பகுதி இருக்குது பாருங்கள், அந்த முன்பக்கம் வந்து பட்டன் போடுறோம் இல்லையா, இந்த பட்டன்லேருந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு வரலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பவும் ஷோல்டர்கிட்ட இந்த கழுத்து பகுதிக்கிட்ட வந்து கட் பண்ணிடலாம். இதே போலவே இந்த சைடும். அதுக்கப்புறம் இந்த கை பகுதி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு சமமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கட் பண்ணிக்கலாம். இதே அகலத்துக்கு இந்த கிளாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து இந்த அகலத்துக்கு நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாத் எல்லாத்தையுமே ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒன்று ஒன்றுத்துலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கிளாத் இருக்குது. இந்த ரெண்டு ரெண்டு கிளாத்தோடய ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு அது மாதிரி தையல் போட்டுக்கிறேன். பாருங்க நமக்கு வந்து ஓரளவுக்கு இடுப்பு சுற்றளவுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இந்த பட்டனை நான் வந்து எடுத்துடுறேன், கலட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு சுற்றளவு கிளாத்தை விட கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது நமக்கு. இதில் இடையில இடையில ஒரு ரெண்டு மூணு சுருக்கம் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்க பட்டிக்கு வந்து இந்த ஸ்கர்ட் வந்து கரெக்டாகிடும். ஸோ வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை இன்ச்சு விட்டு வந்து தையல் போடுறேன். கெட்டி தையல் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு சுருக்கம் வச்சுக்கிறேன். அதிகமாக வைக்க வேணாம், அவ்வளோதான் கிளாத்து இருக்கும். இப்போ ஒன்று வச்சுட்டேன், திரும்ப வந்து இன்னொன்று வச்சுக்கிறேன். இப்போ
இப்போ வந்து பேக்கில் வரக்கூடிய கிளாத்தில் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய இடத்துல ரெண்டு சுருக்கம் வச்சுக்கலாம். வச்சு தையல் போட்டுக்கிறேன். நாம் இந்த பிசுரை வந்து உள்ளே வச்சுட்டு திரும்பி இது மேலே வந்து மடித்து வச்சு ஒரு தையல் போடலாம். சின்னதாக மடிச்சுக்கிறேன். மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து தையல் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பட்டனை போட்டுடலாம். வந்து கீழே இருக்கிற மூணு பட்டன் போட்டுட்டேன். இங்கே மேலே இருக்கிற பட்டன் வந்து நான் போடலை. இப்போ இந்த ஸ்கர்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பட்டன்லேருந்து இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டுட்டு இந்த பட்டனை வந்து நம்ம நேராக இப்படி வச்சுட்டு இந்த பட்டன் இருக்குது இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து தையல் போட ஆரம்பிக்கலாம். இதுலேருந்து தையல் போட்டுட்டு இதுக்கு மேலே இருக்கிற ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த இடத்தோட விட்டுடலாம். இந்த இடத்தோட விட்டுடலாம். இந்த பட்டன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி கை வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டில் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னுட்டு. நீங்கள் வந்து இதில் கொக்கி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நாடாக பாவாடை நாடாக இருக்கு இல்லையா, அது கோத்துட்டு அது கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இந்த பட்டன் வந்து உங்களுக்கு ஓப்பனுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்பி கூட இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஓப்பன் வந்து தெரியாமல் இருக்கும். சப்போஸ் இந்த பட்டன் இருக்கிறது உங்களுக்கு சைடில் வேணும்னா நீங்கள் சைடில் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சென்டரில் கூட வச்சுக்கலாம். சைட்லலாம் பார்த்திங்கன்னா சுருக்கம் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது போல் வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் கோட்லாம் கலெக்ட் பண்ணி இன்னும் நிறைய வித்தியாசமாக வீடியோ வேணால் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.